ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு நீங்கள் பார்த்தாலே தெரியும், அந்த அட்ரஸை பார்த்தாலே தெரியுது என்னான்னு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பற்றை பாறை மீன் கருவாடு வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனலை பார்த்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். எல்லோரும் நல்லா இருக்குன்னு ரிவ்யூ பார்த்தோம், அதனால் சரி பார்த்த உடனே சாப்பிடணும் போல இருந்தாதா அதனால் வாங்கி ஆர்டர் பண்ணியாச்சுங்க. இதுக்கு இந்த இது ஆஃப் கேஜி பார்த்தீங்கன்னா 550, கொரியருக்கு வந்து 50 ரூபாய் வாங்கியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா குழிக்கருவாடு. குழிக்கருவாடுன்னா மண்ணில் வந்து புதைச்சி எத்தனையோ நாள் கழித்து வந்து ரெடி ஆகிற மீன். இது வந்து ஒரு ஸ்பெஷல், எல்லா கருவாடு மாதிரி இது பண்ண மாட்டாங்க. இது வந்து பாரம்பரிய முறையில் வந்து பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. சமைச்சு பார்த்தா தான் தெரியும். வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாங்கின கருவாடை நம்ம இப்போ வந்து சமைச்சு பார்க்கணும்ல. வாங்க சமைச்சு பார்க்கலாம். இதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா அதில் வந்து நாங்கள் ஒரே ஒரு பீஸ் கருவாடு மட்டும் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, இதில் வந்து வேறு காரம் வந்து ஆட் பண்ணலை. கடுகு போட்டுக்கிறாங்க. கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம சின்ன வெங்காயம், பூண்டு, கறிலீப் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த இதில் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் ஆட் பண்ணால் சூப்பராக இருக்கும், ஆனால் அம்மா வந்து காரம் சேர்க்காதனால அவங்களுக்கு எதுவுமே இல்லாமல் செய்கிறாங்க. தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். பாறை பற்றை கருவாடு வந்து ஆட் பண்ணிக்கலாம். பார்க்கவே சூப்பராக இருந்தது. இது நல்லா தக்காளி வெங்காயம் நல்லா எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை ஆகணும். அப்போ தான் அந்த அந்த கருவாடோட எசன்ஸ் இறங்கி அந்த நம்ம சாப்பாட்டில் வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாறை பற்றரை கருவாடு ரெடி ஆயிடுச்சுங்க. பார்க்கும்போதே செம்ம சூப்பராக இருக்குது. சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். வாங்க சாப்பிடலாம்.